மீண்டும் சங்கியாக பதிவிட்ட ராஜவேல் நாகராஜனுக்கு மறைமுகமாக பதிலடி தந்த இடுமோன கார்த்திக் மற்றும் ஐவலையொலி மகிழன். இது குறித்தா இந்த காணொலியில பாக்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்றைய தினம் திமுக எம்பி செந்தில்குமார் அவர்கள் ஒரு அரசு விழாவில் ஆரிய பார்ப்பனிய சடங்குகளை கண்டித்து பேசிய காணொலியை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணியிருந்தாரு. இது விளம்பரத்துக்காக செய்திருந்தாலும் கூட உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விடயம்தான். இந்த சூழலில் இதற்கு எதிர்வினையாற்றிய ராஜவேல் நாகராஜன் அவர்கள் ஒரு சங்கித்தனமான கருத்தை தெரிவிச்சிருந்தாப்ல. இதற்கு தம்பி தங்கிகள் பலருமே தங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து மீண்டும் ராஜவேல் நாகராஜன் அவர்கள், இது மதசார்பற்ற அரசு, எப்படி நீ எம்பி செந்தில்குமாரை விமர்சிக்கலாம் என பெருங்கூட்டம் என் கடந்த ட்விட்டில் கும்மி அடித்துள்ளது. உங்க லாஜிக் படி மதசார்பற்ற அரசுக்கு அறநிலைத்துறை கோயில் என்ன வேலை? சர்ச்சிலையும் மசூதிலையும் அடி எடுத்து வைக்க திராணி இல்லை, என்னடா மதசார்பற்ற அரசு அப்படின்னு மீண்டும் சங்கிகளுக்கு ஆதரவான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காப்ல. இதற்கு மறைமுகமாக பதிலடி தந்த இடுமோன கார்த்திக் அவர்கள், இஸ்லாம் கிறிஸ்துவம் மக்களால் விரும்பி ஏற்கப்பட்ட சமயங்கள், ஆனால் இந்து என்பது சைவம் வைணவம் ஆசிவகம் பௌத்தம் சமணம் சீக்கியம் குலதெய்வ வழிபாடு என பல்வேறு வழிபாட்டு முறைகளையும் கடவுள் மறுப்பாளர்களையும் மோசடித்தனமாக ஒற்றை அடையாளத்துக்குள் சட்டத்தின் வழியை அடைத்தது அயோக்கியத்தனம் அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிக்காப்ல. அதைத் தொடர்ந்து ஐவலியொலி மகிழன் அவர்கள் இரண்டு புத்தகங்களுடைய புகைப்படங்களை பதிவிட்டு அரசர்கள் காலம் தொட்டு இன்று வரை கோவில்களில் நடைபெற்ற திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவங்கள் பற்றி தகுந்த சான்றுகளுடன் எழுதப்பட்ட நூல்கள், அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் போதே இத்தனை கொள்ளை திருட்டு நடக்கும்போது அரசின் தலையிடும் இல்லை என்றால் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணிக்காப்ல. பொதுவாகவே மசூதிகளும் தேவாலயங்களும் அவர்களுடைய சொந்த செலவுல கட்டப்பட்டது, ஆனா கோவில்கள் என்பது 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்டது, அங்குள்ள நகைகள் என்பது தமிழர்களுக்குரியது, அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கு அப்படிங்கிற கொஞ்ச நஞ்ச புரிதலும் கூட இல்லாம முழு சங்கியாகவே ராஜவேல் நாகராஜன் அவர்கள் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காப்ல. நன்றி, வணக்கம்.